அதாவது மத ரீதியா இப்படியே நாட்டோட ஒவ்வொரு முடிவையும் மத ரீதியா நாம எடுக்க ஆரம்பிச்சா அது நம்ம நாட்டோட வளர்ச்சியில பாதிப்பை ஏற்படுத்தாதா? நம்ம தேசத்தோட இந்து மதம் நிலத்தை பூமி தாய்னு சொல்லுது, பசுவ அன்னையா மதிக்குது, கங்கை நதிய தாய்னு குறிப்பிடுது, மரம் கல் மலைன்னு எல்லாத்தையும் பூஜிக்குது. இதே அடிப்படையில நாளைக்கே யாராவது கங்கை நதியில பாலத்தை கட்டாதீங்கன்னு சொன்னா அது பூஜிக்கிற தெய்வம்னு சொன்னா, இல்ல மலை மேல இருக்கிற கோயில்ல மின்கம்பம் நட வேண்டான்னு சொன்னா, அங்கேயும் எங்க தெய்வம் இருக்குன்னு தடுத்தா, வழியில இருக்கிற மரத்தை வெட்டாதீங்க அதுவும் எங்க தெய்வம்னு கதர்னா, இதுக்கெல்லாம் நாம வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சா நம்ம நாட்டுல அறிவியலுக்கும் வளர்ச்சிக்கும் இடமே இருக்காது. நம்ம பாரத தேசத்தோட தோல்விக்கான அடையாளமா இருக்கிற குதுப் மினார பாதுகாக்கணுங்கிறதுக்காக மெட்ரோ ரயிலோட ரூட்டையே மாத்தி இருக்காங்க. என்னதான் அது தோல்விக்குரியதா இருந்தாலும் அது நம்முடைய ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட், நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம். உலகத்திலேயே கட்டட கலையோட சிறந்த முன்னுதாரணமாகவும் உலக அதிசயங்கள் ஒன்னாவும் இருக்கிற, உலகத்தால சிம்பிள் ஆஃப் லவ்னு கொண்டாடப்படுற தாஜ்மஹல், அதோட அழக கெடாம பாதுகாக்கணுங்கிற காரணத்துக்காக தாஜ் காரிடோரையே மூடி வச்சிருக்காங்க. தாஜ்மஹலோட வெள்ளை பழங்கு கற்கள் மாசுபடாம இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எத்தனையோ ஃபேக்டரிஸ் மூடி வச்சிருக்காங்க. தாஜ்மஹலை இந்த உலகமே சிம்பிள் ஆஃப் லவ்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதால அதை எந்த விதத்திலேயாவது அதை காப்பாத்தணுங்கிறது நமக்கு இருக்கிற தார்மீக கடமை. அப்போ இந்த உலகத்தோட புனிதமான அன்பின் அடையாளமா பெண்களின் மாண்பின் பெருமையா இருக்கிற ராம் சேதுவை உடச்சு உரு தெரியாம செய்யணும்னு நம்ம அரசாங்கம் ஏன் இப்படி துடியா துடிக்கிறாங்க? நான் ஒன்னே ஒண்ணு கேட்க விரும்புறேன், இங்க ஆப்கானிஸ்தான்ல பாமியாவோட பகவான் புத்தர் சிலைய எதுக்காக பீரங்கி வச்சு தகர்த்தாங்க? ஏன் தாலிபான்களுக்கு அந்த உடஞ்சு போன கற்களோட தேவை இருந்ததா, இல்ல அந்த கற்களை வச்சு அவங்க வீடுகளை அலங்கரிச்சாங்களா? The fact is, தாலிபான்களை பொறுத்தவரைக்கும் பகவான் புத்தரோட கொள்கைகள்ல உடன்பாடு இல்ல. அதுக்கு முக்கிய காரணம், எது வரைக்கும் பகவான் புத்தரோட சிலை அங்க இருந்ததோ அது வரைக்கும் புத்தருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த உறவுல எந்த ஒரு விரிசலையும் உண்டாக்க முடியல. ஏன் அந்த காலகட்டத்தில் இந்த உலகமே தாலிபானுக்கு எதிராக தங்களுடைய கோஷத்தை எழுப்பினாங்க? ஏன்னா பகவான் புத்தர் பாரத தேசத்துக்கு மட்டும் இல்ல, அவர் இந்த உலகத்துக்கே உரியவரா இருந்தார். அதே மாதிரிதான் ராம் சேதுவை உடைக்கிறேன்னு சொல்றதும் ஸ்ரீராமரோட பேரை அழிக்கணுங்கிறதுக்கான முயற்சி தான். ஏன்னா இந்த ராம் சேதுங்கிற ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அது இந்த உலகத்துக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கறதோட, எப்பெல்லாம் இங்க பெண்ணினத்துக்கு தீங்கிழைக்கப்படுதோ, எப்பெல்லாம் அவங்களுக்கு எதிராக அநியாயம் நடக்குதோ, அப்ப எல்லாம் ஒரு ஸ்ரீராமன் சமுத்திரங்களை கடந்து தன்னோட வானர சேனையோட கட்டாயம் வந்து ஒவ்வொரு ராவணனையும் வேற இருப்பான. அவங்களுக்கு தெரியும், உலகம் முழுக்க ஸ்ரீராமருக்கு ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு, ஆனா ராம் சேதுங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்படிப்பட்ட ராம் சேதுவை உடைக்கணுங்கிற அந்த பிடிவாதம் கட்டாயம் தாலிபான் சிந்தனை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வரும். மை லார்ட், எந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்டும் அல்லது சயின்டிஸ்டும் சேது சமுத்திரம் ப்ராஜெக்டுக்கு எதிரியா இருக்கவே முடியாது. சோ நாம செய்ய வேண்டியது இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். வளர்ச்சிங்கிறது ஒரு நாட்டோட கலாச்சார சின்னங்களை அழிக்கிறது மூலமா தான் கிடைக்கும்னா, அந்த வளர்ச்சி சமுதாயத்துக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ ஏற்ற வளர்ச்சியா இருக்கவே முடியாது. இதுதான் என்னோட கோரிக்கை, இதை நீங்க செய்யணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். That's all.